அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் 80% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சார், தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தமிழிசை கொண்டு வர போகிறாங்க. மறுபடியும் வந்து மக்களுக்காக உழைக்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தமிழிசையும் சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இவங்க வர்றதுனால பெண்கள் ஓட்டு அப்படியே வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழிசையோட இந்த முடிவு, இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது தமிழிசை என்கிறவரை வந்து அவர் குமரியானந்தனுடைய பெண், அவர் வந்து குமரியானந்தன் காங்கிரஸ்காரர். இவங்க நேர் எதிரான பிஜேபியில் இருக்காங்க. ஓகே, இருந்துட்டு போட்டால் அது அவங்களோட இஷ்டம். அவங்க பிஜேபிக்கு தலைவி, தமிழ்நாடு தலைவராக ஆனாங்க. ஓரளவுக்கு கட்சியை வளர்க்கறதுக்கான முயற்சிகளில் 2013 இறங்கினாங்க. 2019 எலெக்ஷனில் தூத்துக்குடியில் கனிமொழியில் தோத்தாங்க. தோத்தது பிறகு அவங்களுக்கு வழக்கப்படி பாஜகவுடைய வழக்கப்படி தோற்றவங்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கணுன்றது பாஜகவுடைய பாலிசி போட்டிருக்கு. அதனால் அந்த முருகனுக்கு எப்படி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணனுக்கு எப்படி கொடுத்தாங்களோ, அதே மாதிரி தமிழிசைக்கும் கவர்னர் பதவி கொடுத்துட்டாங்க. இங்கே கவர்னர் பதவி தெலுங்கானாவில் கொடுத்த பிறகு அவங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் அந்த சீஃப் மினிஸ்டர்கிட்ட கொஞ்சம் இதை கொஞ்சம் தகராறுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பார்த்தாரு, இவங்கள சுதந்திர தின விழாக்கே குடியேற்றத்துக்கு கூப்பிடவே இல்லை. ரிபப்ளிக் டேக்கே கூப்பிடல, அவரே குடியேற்றிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஓடிது. இதுக்குள்ள பாண்டிச்சேரியில் வேகன்சி வந்ததுனால அங்கே போய் அடிஷ்னல் சார்ஜ் போட்டாங்க. அங்கே வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு பவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி சிஎம்மோட. அதனால் அட்மினிஸ்ட்ரேஷனில் எல்லா விதத்துலையும் தலையிட்டு குளறுபடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு டெய்லி தன்னோட பேர் பேப்பரில் அடிபடணுன்றதுக்காகவே வந்து அவங்க செயல்பட்டா மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். கிரண்பேடி முதல்வர், கிரண்பேடி கவர்னர் வந்து அவங்க ஒரு பேரை உண்டு, அவங்க தகராறு பண்ணிகிட்டே போனாங்க. அவங்க இப்போ நம்ம பாண்டிச்சேரியில் வந்து நாராயணசாமிகிட்டே தகராறு பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்ஆர் காங்கிரஸ் இத்தனைக்கும் தோழமை கட்சி தான் இருந்தாலுமே, தோழமை கட்சியாக இருந்தால் கூட இவங்க வந்து ஒரு சுப்ரீமசியை காமிக்கிறதுக்காக இவங்க தொடர்ந்து தகராறு பண்ணிவிட்டு இன்றைக்கும் என்ஆர் காங்கிரஸில் வந்து ரங்கசாமி ஹாப்பியாக இல்லை. அவர் முள் படுக்கையில் தான் உட்காந்துருக்கார். அவர் ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஒரு 2-3 நாள் முன்னாடி காரைக்காலில் வந்து அமித்ஷான்னு சொல்லிட்டு போயிட்டார். பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் வந்து பாஜக ஆட்சி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுலேருந்து ரங்கசாமிக்கு தூக்கமே இல்லை ராத்திரியும் பகலுமா. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க வந்து கட்சியை பிரிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. இப்போ தான் ஹரியானாவில் 5 பேர் பிரிச்சிருக்காருங்க. இங்கே வந்து நம்மகிட்டேருந்து ஒரு 10 பேர் உருவிட போகிறாங்க, உருவிட்டு நமச்சிவாயத்தை சிஎம் ஆகிட போகிறாங்கன்னு ஒரு 3 நாளாக ஒரு தூக்கம் இல்லாத இருக்கார். அவரே வந்து கைண்டு வந்துக்கலாமா? அவருக்கு என்னென்னா காங்கிரஸ் போய் உதவி கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவருக்கு. இல்லாட்டி காங்கிரஸோடு போயிருப்பார். ஆனால் காங்கிரஸோடு போனாலுமே இந்த கவர்னர் பதவி எப்படிலாம் நடத்த மாட்டாங்க, டிலே பண்ணுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க தெரியுன்றதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முள் படுக்கையில் இருக்கிற மாதிரி பீஷ்மர் மாதிரி இப்போது ரங்கசாமி இருக்கிறாங்க. இந்த நடுவில் தான் வந்து இந்த எலெக்ஷன்ஸ் வருது. தமிழிசை அம்மாவுக்கு என்னென்னா வந்து எப்படியாவது நம்ம வந்து இந்த வாட்டி வந்து நின்றுடணும், நின்று எலெக்ஷனில் எம்பி ஆகிட்டு அடுத்த வாட்டி எப்படியும் மோடி வந்துடுவார், வந்தோடனே நம்ம மந்திரி ஆகிடணும் அப்படின்ற அந்த எண்ணத்தில் இந்த கவர்னர் பதவி நமக்கு செலுத்தி போச்சு, அழுத்து போச்சுன்ட்டு இப்போ இங்கே நேற்று ரிசைன் பண்ணிட்டு முதாநிதி ரிசைன் பண்ணிட்டு இன்றைக்கி ஜாயின் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம கல்கட்டாவில் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி முதல் நாள் ரிசைன் பண்ணிட்டு மறுநாள் பிஜேபியில் போகிறார்ல, கிட்டத்தட்ட அதே வேகத்தோடு தான் இந்த அம்மா கவர்னராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு உடனே டக்குன்னு கட்சியில் இருந்துருக்காங்க. கவர்னராவது ஒரு அரசியல்வாதியாக இருந்து கவர்னர் ஆனாங்க, ஒத்துக்கலாம். ஆனால் நீதிபதி பாருங்கள், முதல் நாள் வரையும் நீதிபதி, அடுத்த நாள் பாஜகவில் சேர்றார். அப்போ இருந்தாலும் அந்த அவர் அந்த நபர் பதவியில் இருந்தபோது எப்படி ஒரு தீர்ப்பெல்லாம் கொடுத்துருப்பாரு நம்ம ஊகிச்சிக்க வேண்டியதான் நம்ம ஆக்சுவலாக. சார், தமிழிசை வந்து அரசியலில் வரதோ தேர்தலில் நிற்கிறதோ மந்திரி ஆகிறதோ அதை பற்றிலாம் யாருக்கும் எந்த விதமான ஆட்சேபமும் இல்லை. ஆனால் தமிழிசை வந்ததுனாலேயே பாஜகவுக்கு ஏதோ ஒரு புதிய பலம் வந்துடும் அப்படின்னா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. தமிழிசை வந்து வேணால் நிற்கலாம், தென் சென்னையை கேட்கலாம், இல்லை தூத்துக்குடியே மறுபடியும் கேட்கலாம், இல்லை திருநெல்வேலியில் கூட அவங்க நிற்கலாம், அதற்கான வாய்ப்புகள் அவங்க கொடுக்கப்படலாம். ஆனால் வின் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழிசை வந்து ஒரு நல்ல வரலாறு இருக்குது. 2004 அவங்க நின்று எந்த தேர்தலையும் ஜெயிச்சதுக்கு அவங்க ஜெயிச்சது கிடையாது. அந்த வரலாறுக்கு சொந்தமானவங்க அவங்க. அதனால் வரப்போகிற எலெக்ஷன்ஸையும் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்களான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அவங்க எந்த தொகுதியில் நின்னாலுமே அவங்க தோற்பது உறுதி, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, பாஜக அதிமுக ரெண்டுமே தோற்பது உறுதின்னு எனக்கு கருத்து. ஏன்னா ரொம்ப சிம்பிள் ரீசன் என்னென்னா, இந்த திமுக கூட்டணி வந்து 2019 ஒன்று ஒற்றுமையாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அப்படியே தொடருது. மோடி வேண்டாம் என்கிற ஒரு கோஷம் அப்படியே தொடருது. அப்புறம் வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் மூணாக பிரியுது, சீமான், பாஜக, அதிமுக மூணாக பிரியுது. அப்புறம் திமுகவுக்கு ஆதரவான ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டுகள், தலித் ஓட்டுகள், அப்புறம் கூட்டணி வாக்குகள் எல்லாமே அவங்களுக்கு வருது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பிரைம் மினிஸ்டர் எத்தனை தடவை வந்து பிரச்சாரம் பண்ணாலும் சரி, பாஜக அண்ணாமலை 1008 குட்டி காரணம் போட்டாலுமே சரி, தமிழ்நாட்டில் வந்து இவங்க சொன்னது தான், தமிழிசை சுதந்திரம் சொன்னதான், தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும் சொன்னார் இல்லையா. அந்த மலர்ந்தே தீராதுன்னு அவங்களே சொல்ல வேண்டியதுனால வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா
இந்த எலெக்ஷன் அப்படிப்பட்ட எலெக்ஷனாக போயிடுது. சப்போஸ் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருந்து அதில் வந்து டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் இருந்து ஒரு பலமான கூட்டணியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு 10 தொகுதிகளில் வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்துருப்பாங்க. சில தொகுதிகளில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சமயம் வந்து அது இல்லை. இவங்க ரெண்டாவது வந்து இவங்க 5 வருஷம் தமிழ்நாடு கான்ட்ராக்ட்லேருந்து விட்டு அங்கே போனால் கூட அவங்க அடிக்கடி தமிழ்நாடு பாலிடிக்ஸை பற்றி பேசி அடிக்கடி தமிழ்நாட்டு பேப்பரில் அவங்க பேர் வரணுன்ற மாதிரி தான் அவங்க செயல்பட்டுருந்தாங்க. பாண்டிச்சேரியை பற்றி கூட அவங்க திடீர்னு பாண்டிச்சேரியில் நிற்பான்னாங்க. இப்போ நான் பாண்டிச்சேரியில் நிற்க போகிறது இல்லைனாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த மட்டும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து இவங்களுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது, இவங்களை எதுக்கு கவர்னர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணி இவங்களை உடனே இங்கே கொண்டு வந்து நிற்க வைக்கணும், நிச்சயமாக எனக்கு புரியல. ஏன்னா இந்த 5 வருட காலத்தில் இவங்க இல்லாத காலத்தில் இந்த அண்ணாமலை போன்றவர்கள் முருகன் போன்றவர்கள் ஏதோ இந்த அறுவடை வீடுக்கு காவடி எடுக்கிறது மூலமாகவோ இல்லை எண்மன் எண் மக்கள் யாத்திரை மூலமாகவோ இல்லை பல தடவை வந்து பிரைம் மினிஸ்டர் இங்கே கொண்டு வந்தது மூலமாகவோ ஏதோ ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டாந்துருக்காங்கன்னு பேசப்படுகிறது. அது வரப்போகிற எலெக்ஷனில் என்னன்னு தெரியும். ஸோ இவங்க அந்த இந்த காலகட்டத்தில் இவங்க இல்லை. இவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் டச்சே கிடையாது. பாஜக பாலிடிக்ஸும் இவங்களுக்கும். அதனால் இவங்க வந்து இனிமேல் வந்து எந்த விதத்தில் தமிழ்நாடு பாஜகவுக்கு இவங்க என்ன வந்து ஒரு பெரிய பலத்தை மீண்டும் சேர்த்துட போகிறாங்கன்னு தெரியாது. இன்னும் அண்ணாமலைக்கு எதிரான ஒரு கோஷியாக தான் அவங்க இருப்பாங்க. அண்ணாமலை வந்து இன்னொரு நமக்கு எதிராக இன்னொரு ஆள் வந்துட்டாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க செயல்பாடு இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல. அதனால் இவர்கள் தேர்தலில் நின்றால் கூட எந்த தொகுதியில் நின்றாலுமே ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அது காரணம் வந்து பாஜக வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கு பாப்புலாரிட்டி இல்லைன்னு அந்த ஆங்கிளில் சொல்கிறதோட திமுக கூட்டணிக்குள்ள அட்வான்டேஜ் காரணமாக பாஜக தோக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குன்றதா என்னுடைய கருத்து. அது தமிழிசைக்கும் பொருந்தும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அவங்க வந்ததுனால மீண்டும் மறுபடியும் தோத்தா அவங்களுக்கு கவர்னர் பதவி கொடுப்பாங்களான்றது பெரிய கேள்விக்குறி. அப்புறம் இருக்கிறதையும் விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்ட கதையாக முடிஞ்சிட போகுது அவங்க கதை தமிழிசை கதைன்றதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.